பாரு எவ்வளவு கட் பண்ணிட்டேன்னு. ஏய் எதுக்கு இவ்வளவு கட் பண்ண? முடி ஆட்ல இருந்து கட் பண்ணேன். ஆட்டு முடி இருந்து கட் பண்ண. இப்ப வந்து ஸ்பிரிட் எண்ட்ஸ்ல என் தங்கச்சிக்கு நிறைய இருக்கு. சோ அத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்றது எப்படி? இதுக்கு மேல ஏச்சு முடி வளக்கலாம்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கேன். சும்மா சும்மா ஹேர் கட் பண்ணிட்டே இருக்கேன். சோ அதனால கொஞ்சமா வெட்ட போறேன். வெள்ளிக்கிழமை தலை குளிச்சிட்டு கோயிலுக்கு போற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு வர பொண்ணுங்க தான் அதிகமா இருக்கு. நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுவோம். சோ அந்த ஹேர் எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் சீவம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சீப்பு ஒன்னு எடுத்துக்கோ. அதுக்கப்புறமேட்டு முடி, இது பேரு தான் முடி. ஓ இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? நம்ம எல்லாத்தையும் முடிய சமமா சீவிக்கணும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா ஒரு எட்ஜஸ் எடுத்து அதுக்கப்புறமேட்டு சீவணும். எப்படி கோசி முடி இவ்வளவு அடர்த்தியா இருக்கு? இதுக்கு ஏதாவது ரீசன் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அடர்த்தியா இருக்குது, உனக்கு ரொம்ப மோசமா இருக்குது. அது எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் சொல்லு. நான் மெயின்டெய்னே பண்ணல, அதனால தான் முடி இப்படி ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே வெள்ளையாயி கருத்து கிளவி ஆயிடுவாளாட்டுறது. வெள்ளையாயி பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஓவரா பேசினா இப்படிதான் கேப்பாப்பா. முடி என் கையில இருக்குது, அதனால கொஞ்சம் அடக்கிதான் வசிக்கணும். தம்பி போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுறது கிடையாது. இது மேல படுக்க வச்சு கட் பண்ணுமா? நீ எப்படி அப்படியே வச்சு கட் பண்ணி எதுவுமே பண்ணாத. நீ சும்மா கீழ கொஞ்சம் மட்டும் கட் பண்ணு. யார கிராஸ் வெட்டி விட்டுறாங்க ஆல்ரெடி. இல்ல அது வேற ஜோன்ஸ், நீ வேற மாதிரி வெட்டிட்டாங்க. திரும்பி காட்டிரே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே சமமா வெட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். அடிக்கிறானே நம்ம ஹேர் கட் பண்ணிடுவோம். அப்படியே பண்றேன். அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் திரும்பி கொஞ்சமா கட் பண்ணு. கௌசி ஒரு மாதிரி சுருண்டுட்டு இருக்கு. கௌசி என்ன கௌசி பண்றது? போய் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வந்துட்டுமா? அப்படி வளைஞ்சுக்கிட்டு நிக்குது. அதுக்குள்ள ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு பாதியில போறா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. கண்டினியூ பண்ணி நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஆட்டோட முடியை கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வந்துட்டு அதை வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ராங்க் பண்ணிடலாம். ஆட்டு முடி இருந்து கட் பண்ண போகிறேன். பண்ணுறது முன்ன மாதிரி தானோ, ஆனால் மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சித்த மாதிரியே வச்சு. எப்படி இதுலேருந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு தான் முடி கட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முடி ஆட்லேருந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அவளோட கட் பண்ணி அவளோட ரியாக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். கௌசி பண்ணிட்டியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ற? எதுக்கு இவ்வளவு கட் பண்ண? கங்கி மங்கி.
கட் பண்ண சொன்னேன். நான் கொறுமையா தான் இங்க கம்மியா தான் கட் பண்ண சொன்னேன். சரி அப்பதான் உங்களுக்கு லெந்த் அதிகமா வரும். ஏ எதுக்கு டா இப்படி கட் பண்ண சைக்கோட நீயே பைத்தியம். ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் ஆஸ் ஆஸ். டா. நீ நல்லா கவனிச்சு பாரு, இது ஊ முடி இந்த முடி ஒன்னா? ஊ முடி என்ன கலர்ல இருக்குது, இந்த முடி எந்த கலர்ல இருக்குது? என்ன முடிது? ஊ முடியா? ஏன் முடி இல்ல Oh.